ராணி இரண்டாம் எலிசபெத் காலமானதைத் தொடர்ந்து பிரிட்டனில் அரச தூக்கம் அனுசரிக்கும் காலத்தை பர்க்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ளது மாற்றுமை தாங்கிய ராணி தொன்னூற்று ஆறாவது வயதில் நேற்று காலமானார் இதன் மூலம் பிரிட்டன் வரலாற்றில் மிக நீண்ட எழுபது ஆண்டு கால ராணியின் ஆளுகை முடிவுக்கு வந்துள்ளது அவரது மகனும் தற்போதைய மன்னருமான மூன்றாம் சார்ல்ஸ் ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரில் எஸ்டேட் மாளிகையில் அவருடன் இருந்தார் தனது மனைவியும் தற்போது அரசியாகியுள்ள கமில்லாவுடன் அவர் தற்போது லண்டன் வந்தடைந்தார் மாலை அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பால்மோரில் பக்கிங்ஹாம் அரண்மனை வின்சர் கோட்டை ஆகியவற்றுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மலர்கள் வைக்கப்பட்டுள்ளன அனைத்து வயதினர்களும் அடங்கிய கூட்டம் ராணிக்கு மரியாதை செலுத்த திரண்டுள்ளனர் முன்னதாக லண்டனிலும் காமன்வெல்த்தின் அங்கமாக உள்ள ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலும் ராணிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக துப்பாக்கி குண்டுகள் முழங்கி அஞ்சலி செலுத்தப்பட்டது ராணி எலிசபெத்தின் மறைவை தொடர்ந்து கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன உலகெங்கும் உள்ள முக்கிய அடையாள சின்னங்கள் கட்டடங்களில் ராணியின் படம் ஒளிரூட்டப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அபே உட்பட நாடு முழுவதும் மணிகள் ஒலிக்கப்பட்டன பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அதன் உறுப்பினர்கள் மாற்றிமை தாங்கிய ராணிக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக வெஸ்ட்மின்ஸ்டர் அபே செயின்ட் ஃபால்ஸ் தேவாலயம் கோட்டை மற்றும் நாட்டின் பிற இடங்களில் ராணிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மணிகள் ஒலிக்கப்பட்டன ராணியின் இறுதி நிகழ்வு தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் பகிங்காம் அரண்மனைக்கு அருகிலிருந்து பிபிசி செய்தியாளர் சங்கீதா அங்குள்ள நிலவரத்தை நமக்கு வழங்கினார் நான் தற்போது பகிங்கம் அரண்மனைக்கு வெளியே இருக்கிறேன் இங்கே பஹிங்கம் அரண்மனைக்கு வெளியே உங்களால் பார்க்க முடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் இங்கே வந்து தங்களது அஞ்சலியை மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்த இங்கே வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இங்கே வந்து மலர் கொத்துகளையும் அஞ்சலி மடல்களையும் அரண்மனைக்கு வெளியே விட்டுச் செல்கின்றனர் இங்கு மட்டுமல்ல நாடெங்கிலும் உள்ள அரண்மனைகள் மற்றும் தேவாலயங்களுக்கு வெளியே மக்கள் கூடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தாயை இழந்த மகனாக துக்கத்தில் இருந்தாலும் புதிதாக அரசராக பொறுப்பேற்றுள்ள மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் தனது பொது கடமைகளை ஆற்ற ஏற்கனவே தொடங்கிவிட்டார் பால்மூரில் இருந்து கிளம்பி தற்போது லண்டன் வந்து கொண்டிருக்கும் அவர் எந்நேரமும் இங்கே பகிங்க அரண்மனைக்கு வந்தடையலாம் அவர் இன்று மாலை ஆறு மணி அளவில் நாடெங்கிலும் உள்ள மக்களுக்கு ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார் என்று நமக்கு தெரியவந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர் இன்று புதிய பிரதமரான லிஸ் அவர்களையும் அவர்களையும் சந்திக்கவிருக்கிறார் பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி மறைந்த ராணிக்கு தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் இறுதி சடங்கு நடைபெறும் அதிகாரப்பூர்வமான நாள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது அடுத்த இரண்டு வாரங்களில் ஒரு நாளாக இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பத்தாவது நாளிலிருந்து பதினான்காவது நாளுக்குள் ஏதாவது ஒரு நாளாக இருக்கும் அந்த நாள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அந்த நாள் வரையில் பல நிகழ்வுகள் இந்த துக்கத்தை அனுசரிக்கும் வகையிலான நிகழ்வுகள் நாடெங்கிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாழ்க்கை குறித்து பார்க்கலாம் மகாராணியாக முடிசூட்டு விழாவில் உறுதிப் பிரமாணம் எடுத்துக்கொண்ட அவருக்கு வயது இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அரியணையில் அமர்ந்தால் அவரது மறைவு மட்டுமே இந்த பொறுப்பிலிருந்து அவரை விடுவிக்கும் என அவருக்கு தெரியும் என்றாலும் அவர் பிறந்தபோது இது அவருடைய விதியாக மாறும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி எலிசபெத் அலெக்சாண்ட்ரா மேரி வின்சர் பிறந்தார் அப்போதைய பிரிட்டிஷ் மன்னரின் இரண்டாவது மகன் யார்க் கோமானின் முதல் குழந்தை இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு இவரது பெரியப்பா மன்னர் எட்டாம் எட்வர்ட் அரியணையை துறந்த நிகழ்வு எலிசபெத்தின் தந்தையை மன்னராக்கியது எதிர்பாராவிதமாக எலிசபெத் பட்டத்துக்கான வரிசையில் அடுத்த இடத்தை பெற்றார் தந்தையின் முடிசூட்டு விழா பதினோரு வயது எலிசபெத்துக்கு அவரது எதிர்காலம் குறித்து கட்டியம் கூறுவதாக இருந்தது அவர்களின் குடும்ப உறவு நெருக்கமாக இருந்தது மன்னர் ஆராம் ஜார்ஜ் அவரது மகள் எலிசபெத்திடம் பாசமாக இருந்தார் அவரும் தந்தையிடம் நெருக்கமாக இருந்தார் வாழ்நாள் முழுவதும் அவரது தந்தைதான் அவருக்கு உத்வேகமாக திகழ்ந்தார் இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டன் மீது ஜெர்மனியின் குண்டுகள் விழுந்தன கொடுங்கோன்மைக்கு எதிரான பிரிட்டனின் போரின் அடையாளமாக அரச குடும்பம் திகழ்ந்தது எலிசபெத்தும் சிறிது காலம் போர் முயற்சியில் பங்கேற்றார் இராணுவ வாகனத்தை ஓட்ட மற்றும் பயன்படுத்த அவருக்கு கற்றுத்தரப்பட்டது ஐரோப்பாவில் வெற்றியை பிரிட்டன் கொண்டாடிய நேரம் பக்கிங்காம் அரண்மனைக்கு வெளியே கூட்டம் நிறைந்திருந்தது அரண்மனை மாடியில் பால்கனியில் குடும்பத்துடன் எலிசபத்தும் இணைந்தார் ஓர் இளம் பெண்ணாக வளர்ந்த எலிசபெத் காதலிலும் விழுந்தார் பிலிப் மவுண்ட்பேட்டனுடனான அவரது நிச்சயதார்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டது நான்கு மாதங்களுக்கு பிறகு வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் அவர்களின் திருமணம் நடைபெற்றது ஓராண்டுக்கு பிறகு அவர்களுக்கு முதல் குழந்தை சார்ல்ஸ் பிறந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகள் ஆன் பிறந்தார் ஆனால் மன்னர் புற்றுநோயால் அவதிப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கான தனது விஜயத்துக்கு புறப்படும் போதுதான் எலிசபெத் தனது தந்தையை கடைசி முறையாக பார்த்தார் அவரது தந்தையின் மரணத்தின் போது கென்யாவின் வேட்டை பூங்காவில் எலிசபெத் இருந்தார் அவர்தான் இப்போது மகாராணி என்ற செய்தியை அவரது கணவர்தான் அவருக்கு சொன்னார் போர்க்காலத்தில் மன்னராக இருந்து வழி இழந்ததில் பிரிட்டன் அதிர்ந்து போனது ஆனால் புதிய மகாராணியை நாடு விரைவாக ஏற்றுக்கொண்டது பிரிட்டனின் சமீபகால வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பொது கொண்டாட்டங்களில் ஒன்றுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த எலிசபெத்தின் முனிசூட்டு விழா பிரிட்டனுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள பிரிட்டனுக்கு சொந்தமான பிரதேசங்களுக்கும் இவர்தான் மகாராணி அரச தலைவி உலகளவில் இந்த இளம் ராணி ஒரு நட்சத்திரம் அவரது புகழ் முன்னெ இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் நான்கில் மூன்று பங்கினர் அவரை நேரில் காண வந்ததாக கணிக்கப்படுகிறது ஆனால் ஐம்பதுகள் காலகட்டத்திலிருந்து அறுபதுகளில் ஏற்பட்ட கலாச்சார மாற்றங்களோடு மக்களின் அணுகுமுறைகளும் மாறத் தொடங்கின மக்களுடன் அரச குடும்பம் சற்று தொடர்பில்லாமல் இருந்தது போல் கருதப்பட்டது இதற்கு பதிலாக ஒரு முன்மாதிரி தொலைக்காட்சி ஆவணப்படம் அமைந்தது மகாராணி பணியாற்றுவதையும் தனது குடும்பத்துடன் அவர் நேரம் செலவழிப்பதையும் ராயல் ஃபேமிலி என்ற அந்த படம் காண்பித்தது ராணிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் ஒரு பெரும் நம்பிக்கையுடன் தான் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இளவரசர் இளம் இளம்பெண்ணான டயானா சேமாட்டிக்கும் நடந்த திருமணம் நல்ல எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்த தருணம் போல் தோன்றியது ஆனால் அந்த திருமணம் முறிய தொடங்கிய நிலையில் அந்த முறிவு ஒரு பொது விவகாரமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அந்த தம்பதியினர் தங்களின் பிரிவை அறிவித்தார்கள் ஆனால் இன்னும் மோசமான நிகழ்வு அதற்கு பின்னரே வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாரிஸில் நடந்த ஒரு கார் விபத்தில் அப்போது விவகாரத்து பெற்ற இளவரசி டயானா கொல்லப்பட்டது அரசியை பொறுத்தவரை ராஜ குடும்பத்துக்கு எதிரான ஓர் அதிர்ச்சியான எதிர்மனையாக மாறியது ராணி இளவரசர்கள் வில்லியம் மற்றும் ஹாரிடன் ஸ்காட்லாந்தில் அப்போது இருந்தார் அவரது பேர பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் பக்கிங்காம் அரண்மனைக்கு வெளியே சோகத்தில் கூடியிருந்த கூட்டத்துக்கும் மற்ற இடங்களில் இருந்த மக்களுக்கும் அரச குடும்பம் இந்த விஷயத்தை கண்டுகொள்ளவில்லை என்பது போல் தோன்றியது பக்கிங்காம் அரண்மனைக்கு ராணி திரும்பினார் முதல் முறையாக மக்களின் உணர்வுகளோடு அவர் அந்நியப்பட்ட போன்ற தோற்றம் நிலவியது அடுத்த சில ஆண்டுகள் மகாராணிக்கு இரண்ட காலமாக அமைந்தது ஆனால் அவருக்கும் அரச குடும்பத்துக்கும் ஒளிமயமான காலம் காத்திருந்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வாக்கில் அரச குடும்பத்தின் மீதான மக்களின் மதிப்பு குறையவில்லை என்பது மீண்டும் உறுதியானது போல் தோன்றியது ராணியின் பேரன் வில்லியம் மற்றும் கேத் முடில்டனின் திருமணத்தை ஆயிரக்கணக்கானோர் ரசித்தனர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடந்த அவரது வைர விழா ஓர் மாபெரும் வெற்றி விழா நாடெங்கிலும் அவர் மேற்கொண்ட பயணங்களிலும் லண்டனில் நீட்டிக்கப்பட்ட வார இறுதி நாட்களை மறந்த கொண்டாட்டங்களிலும் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செலுத்திய ராணி மீதான அதீத மரியாதையும் பற்றும் வெளியாயின லண்டனின் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளின் தொடக்க விழா சிறப்பம்சங்களாக அமைந்தது இரண்டாம் எலிசபெத் ராணி மற்றும் அவரது பிரபலமான உளவுத்துறை ஏஜென்ட் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிய இருவரின் வருகைதான் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னரும் மக்களை ஆச்சரியப்படுத்த இவரால் மட்டுமே முடியும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க நடிகையான மேகன் மார்க்கலுடன் அவரது பேரன் ஹாரிக்கு நடந்த திருமணம் அரச குடும்பம் பல தசாப்தங்களாக வலுவான நிலையில் இருப்பதாக உணர்த்தியது ஆனால் குடும்பத்தில் மேலும் குழப்பம் நிலவியது பதினேழு வயதான நபர் ஒருவரை பாலியல் ரீதியிலான தாக்குதலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்பட்டதை இளவரசர் ஆண்ட்ரூ எப்போதுமே மறுத்து வந்த போதிலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் பொது வாழ்க்கையில் இருந்து அவர் விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த பெண் தொடுத்த சிவில் நீதிமன்ற வழக்கில் கூறப்பட்ட புகார்களுக்கு பொறுப்பேற்ப ாமல் பணம் செலுத்தி ஆண்ட்ரூ வழக்கை முடிக்க வேண்டியிருந்தது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அரச குடும்ப வாழ்க்கையிலிருந்து தாங்கள் விலக விரும்புவதாக ஹாரி மற்றும் மேகன் முடிவெடுத்தனர் அதைத் தொடர்ந்து கலிபோர்னியாவில் குடியேறினர் அங்கு அவர்கள் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த போது அரச குடும்பத்தை கடுமையாக விமர்சித்த மேகன் அரச குடும்பத்தின் பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டார் மாட்சிமை பொருந்திய மகாராணி இவை எல்லாவற்றையும் விட மிக சவாலை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எதிர்கொள்ள நேர்ந்தது எடின்புரோ கோமகனான அவரது கணவர் இளவரசர் பிலிப்பின் மரணம்தான் அது இறுதிச் சடங்கு சேவைக்காக வின்சர் கேசலுக்கு மாட்சிமை பொருந்திய மகாராணி வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் தான் திருமணம் செய்து கொண்டவருக்கு அவர் பிரியாவிடை அளித்தார் அவர்களுக்கு திருமணமாகி எழுபத்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் அவரது தொன்னூற்று ஐந்தாவது பிறந்தநாளுக்கு மிக சில தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பிரிட்டன் வரலாற்றில் இரண்டாம் ராணிதான் நீண்ட காலம் அரியணையில் இருந்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் மகாராணியாக பொறுப்பேற்று எழுபது ஆண்டுகள் நிறைவானதை குறித்தது தனது மிக நீண்ட ஆட்சிக் காலத்தில் இரண்டாம் ராணி அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்ட ஒரு முடியாட்சியின் பலத்தின் உருவகமாக இருந்தார் அவரை சுற்றி எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அவர்தான் மாறாத நிலைப்பற்ற மையமாக இருந்தார் பல தசாப்தங்களாக அடுத்தடுத்து மாற்றங்களுக்கு உள்ளான ஓர் அரசாட்சியின் பிரதிநிதியாக அந்த நாட்டுக்கும் மொத்த உலகுக்கும் அவர் திகழ்ந்தார் ராணி இரண்டாம் மரணச் செய்தி உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் எழுபது ஆண்டுகால மாபெரும் மாற்றங்கள் கண்ட பிரிட்டிஷ் வரலாற்றில் பதிவான நீண்ட கால ஆட்சி ராணி எலிசபெத்தின் மறைவால் முடிவுக்கு வந்துள்ளது அந்த காலகட்டம் முழுவதும் பொது வாழ்வில் தொடர்ந்து இயங்கி வந்த ராணி எலிசபெத் உறுதியும் கடமை உணர்ச்சியும் கொண்டு நாட்டின் தலைவராக விளங்கினார் இவரது வாழ்க்கை மக்கள் சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இவரது ஆளுகை நிதானம் தவறாத கடமையின் நீட்சியாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு இவரது தந்தை மன்னர் ஆராம் ஜார்ஜ் மறைந்தபோது பிரிட்டன் இரண்டாம் உலக போரில் இருந்து மீண்டு வந்தது அப்போது அரியணை ஏறிய ராணி எலிசபெத்துக்கு வயது வெறும் இருபத்து தான் Thank you